வணக்கம் மக்களே, சோ நான் உங்க கிளாஸ் வித் நவீன். சோ வெல்கம் பேக் டு அனதர் கிரேட் வீடியோ. சோ இந்த வீடியோல நம்ம வந்து எதை பத்தி பேச போறோம் பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சோ கேமிங் கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேஷனல் லெவல்ல ஒரு அவார்டு தர போறாங்க. சோ அது என்ன அவார்டு, அதுல வந்து எப்படி யாரை நாமினேட் பண்றது, அண்ட்தான் அந்த அவார்டுல வந்து நீங்களும் வாங்குறதுனால வாங்கலாம். சோ அதுல எப்படி உங்களை நீங்க நாமினேட் பண்ணிக்கிறது, இல்ல உங்க பிடிச்ச ஃபேவரட் யூடியூபர் எப்படி நாமினேட் பண்றது, அந்த அவார்ட்னா முதல்ல என்ன அப்படின்றது வந்து பாக்க போறோம். அண்ட் அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா சோ மார்டல் சோல் மார்டல் உங்க எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கு இல்லையா. சோ அவரு வந்து பாத்தீங்கன்னா சோ இடி லாஸ்டா ஒரு 3 டேஸ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருங்க காய். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணோடனே இப்படி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நாமினேட் நவுன்னு இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் இந்த நாமினேட் வந்து எது வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிப்ரவரி 21st வரைக்கும் இருக்குது. ஸோ நாமினேட் நவுன்னு இருக்கு இல்லையா. ஸோ அந்த நாமினேட் நவு கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே உங்களோட நேஷனாலிட்டி கேட்கும். ஸோ ஆப்வியஸ்லி இந்தியன்ஸ் தான் நம்பர். ஸோ இந்தியன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட நேம் கேட்கும், ஃபுல் நேம் என்னவோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். ஸோ உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணோடனே ஓடிபி வரும். ஸோ ஓடிபி போட்டுக்கோங்க. ஸோ நான் அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன், என் நம்பர் தெரியுன்றதுனால. ஸோ அது ஓடிபி போட்டு சக்ஸஸ் ஆனோடனே பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நாமினேஷன் ஆஸ் அப்ளிகன்ட் ஃபார் செல்ஃப், அதாவது உங்களே நாமினேட் பண்ணுங்கன்னா ஸோ நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி நீங்கள் நாமினேட் பண்ணலாம். நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருப்பீனின். ஸோ நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் இல்லை, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் கிரியேட்டர் வந்து நீங்கள் நாமினேட் பண்ண விரும்புகிறீங்கன்னா ஃபார் அதர்ஸ்ன்னு சைடில் இருக்கு இல்லையா. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட நேம் என்னவோ நாமினேட் நீங்கள் தானே பண்ணுறீங்க, உங்களோட நேமு உங்களோட மெயில் ஐடி அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணோடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நாமினி, நீங்கள் யாரை வந்து நாமினி பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட நேம் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து என்ன நாமினேட் பண்ணணுன்னு வச்சிங்கன்னா ஸோ நம்மளோட நேம் என்னோட நேம் நவீன், ஸோ என்னோட ஜெண்டரு. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து 3 நாமினேஷன் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து 1 பண்ணுறனா 1 அனேபிள் பண்ணிக்கோங்க, 2 பேர் பண்ணுறீங்கன்னா 2 பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒன்று எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ செலக்ட் நாமினேஷன் கேட்டகரி இருக்கு இல்லையா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஸ்கீலில் ஸ்க்ரோல் பண்ணிணா பெஸ்ட் கிரியேட்டர் இன் கேமிங் கேட்டகரி. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஏகப்பட்ட கேட்டகரி இருக்குது, அதில் நீங்கள் எந்த கேட்டகரி வேணால் சூஸ் பண்ணலாம். பட் ஒரு ஆள் வந்து 3 கேட்டகரியில் 3 பேரை மட்டும்தான் வந்து நாமினேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் வந்து நாமினேட் பண்ணுறதுக்கான ஒரு நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ற கிரியேட்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் அதில் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதன் பிறகு நம்மளோட ஸ்டோரி லிங்க்கு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்னு இருக்கும் இல்லையா. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு யூடியூப் இன்ஸ்டாகிராம் எதுனாலும், இப்போ நம்ம யூடியூப் வச்சுன்னா யூடியூப், நம்மளோட யூடியூப் சேனல் லிங்க்கு, எவ்வளோ சப்ஸ்கிரைபர் அதாவது ஃபாலோவர்ஸு, ஸோ அதை போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்டாக இதில் இருக்குது அப்படின்னு ஸோ நம்ம ரூட்டர் வச்சுருக்கோம், ரூட்டர்லாம் இதில் கிடையாது. இதில் என்ன இன்ஸ்டாகிராம் போட்டுக்கோங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் லிங்க்கு ஃபாலோவர்ஸை போட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ அந்த கிரியேட்டர் மேலே நேம் மேலே வந்து நாமினேட் ஆகிடும். ஸோ இதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூன் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த வெப்சைட்டில் வந்ததும் நம்மளும் நம்ம சேனலில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஓகே காய், ஸோ இப்படி தான் நாமினேட் பண்ணுவோம். ஸோ இதில் யாருக்கு வந்து அதிகமான நாமினேட், அதாவது யாருக்கு அதிகமான ஓட்ஸ் வருதோ ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவார்டு கொடுப்பாங்க, நேஷனல் லெவல் அவார்டு. ஸோ ஒரு ஒரு கேட்டகரிக்கும் ஒரு அவார்டு தான், 20 கேட்டகரி இருக்குது, அந்த 20 கேட்டகரிக்கும் ஆளுக்கு ஒரு ஒரு அவார்டு. பட் இதில் வந்து தமிழில் கிடைக்குமான்றது வந்து கஷ்டம் தான், ஏன்னா வடக்கில் எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது. ஸோ அதில் தான் நிறைய ஓட்ஸ் நாமினேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனிவே ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், அண்ட் தென் யாராவது உங்களுக்கு நாமினேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலையும் வந்து நாமினேட் பண்ணி விடுங்க. நம்ம வந்து வின் பண்ண மாட்டோம் அது வேறு விஷயம், பட் இருந்தாலும் அந்த போட்டியில் அந்த ஒரு இதுல வந்து நம்மளோட நேமும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும்ல. சோ அதுதான் மேட்டர். ஓகே, சோ இது ஜஸ்ட் சும்மா சொல்லணும் நினைச்சேன். உங்களுக்கு பிடிச்சவங்களை யாரால நீங்க நாமினேட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா சோல் மார்டல் வந்து பாத்தா சோ இந்தியன் கேமிங்க வந்து ரெப்ரசென்ட் பண்ணி ET நடத்தின குளோபல் சமிட் மீட்ல வந்து ஒன்னு பேசிந்தாரு. சோ அது என்ன பேசிந்தாரு பாத்தீங்கன்னா
ஸோ 2023ல கிட்டத்தட்ட 100,000 பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எதுலன்னு பார்த்தீங்கன்னா கேமிங் ஈஸ்போர்ட்ஸில் வந்து 100,000 பேர்கிட்ட வந்து வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கேமிங் வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு ஈஸ்போர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி பேசிட்டு நெக்ஸ்ட் கேமிங்கை வந்து இன்னும் எப்படி டெவலப் பண்ணுறதுன்ற மாதிரி அதில் பேசியிருக்காங்க. ஸோ இந்த குளோபல் சமிட் மீட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உலக அளவில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்போர்ட்ஸ் பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒன்று கூடி ஸோ லாஸ்ட் ஒரு பாஸ்ட் 10 இயர்ஸ் தான் பிஸ்னஸ் எப்படி க்ரோ ஆகிட்டு இருக்கு, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சப்மிட் நடக்கும். அதுதான் குளோபல் சப்மிட்ன்றது. ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கம்யூனிட்டியை ஃபர்ஸ்ட் முதல் அலைவு தான் ரெப்ரசென்ட் பண்ணி பேசுகிறாரு. இது ஒரு ப்ரௌடான மூமெண்ட் தான் இந்தியன் கேமர்ஸ்க்கு. ஸோ இதுதான் வந்து சொல்லி நினைச்சேன். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஸ்கை ஸ்போர்ட்ஸ் நடத்தின ஸ்கை ஸ்போர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் சீரீஸ் வந்து பாத்தீங்கன்னா நேத்து நடந்து முடிஞ்சிச்சு. அதாவது பிப்ரவரி 11-ம் தேதி 12-ம் தேதி குவார்டர் ஃபைனல்ஸ் நடந்து முடிஞ்சிச்சு. யாருக்கு நடந்துச்சுன்னு குரூப் ஏக்கு மட்டும்தான். சோ குரூப் பிக்கு வந்து பாத்தீங்கன்னா வருகின்ற 19-ம் தேதி 20-ம் தேதி மேட்ச் நடக்க இருக்கிறது. இப்போ நேத்து அதாவது குரூப் ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா 11-ம் தேதி 12-ம் தேதி நடந்து முடிஞ்சிச்சு இல்லையா. சோ அதுல பிளே பண்ண 16 டீம்ஸ் எல்லாம் யார் யாரு எவ்வளவு பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்றத இப்ப பாருங்க. ஓகே காய்ஸ், ஸோ பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் மேலே பார்க்கலாம். ஸோ நான் வந்து இதை டீட்டெயிலாக சொன்னால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும், அதனால் ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். ஸோ டாப்பில் இருக்க ஒரு 9 மட்டும் நான் யாருன்னு இப்போ சொல்லிடுறேன். ஸோ 1880 வந்து பார்த்தீங்கன்னா 110 பாயிண்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்திருக்காங்க. அது அருமையான ஒரு கேம் பிளே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ சைனா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டீம் எக்ஸ்பாக்கு 85, தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓஆர் ஸ்போர்ட்ஸ் 79, ஃபோர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூஎஸ்பி கேமிங் 78 பாயிண்ட், ஃபிஃப்த்தில் சிஎஸ்இ ஸ்போர்ட்ஸ் அவங்க 77 பாயிண்ட் எடுத்திருக்காங்க, சிக்ஸ்த்தில் ஹைட்ரா அஃபிஷியல். ஸோ அவங்களுமே ஒரு நல்ல கம்பேக்ட் தான் சொல்லணும். பட் இன்னும் நாளாக அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் ஃபைவ்க்குள்ள வருவாங்கச்சு. பட் எனவே பரவாயில்ல, சிக்ஸ்த் பொசிஷன் வந்துட்டாங்க 75 பாயிண்ட்ஸ். செவன்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இனிக்மா கேமிங். ஸோ இனிக்மா கேமிங் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ்ல வருவாங்க நினச்சேன், பட் செவன்த் பொசிஷன். பட் நல்ல ஒரு கேம் பிளே குவாலிஃபை ஆகிட்டாங்க. எனிவே ஸோ லெட் சி பார்ப்போம். ஸோ 72 பாயிண்ட் எடுத்து செவன்த் பொசிஷன் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க இனிக்மா. எயித் பொசிஷனில் டிராகன் ஸ்போர்ட்ஸ் 71 பாயிண்ட்ஸ். 9th பொசிஷன்ல மெடால் ஸ்போர்ட்ஸ் 68 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுல தமிழ் டீம் பார்ப்போம். ஸோ ஆட்டோபாட்ஸ் தான் அந்த குரூப் ஏல இருக்காங்க. ஸோ ஆட்டோபாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16th பொசிஷன்ல இருக்காங்க வித் 41 பாயிண்ட்ஸ் தான். ஸோ இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கேம் பிளே தான். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க குவாலிஃபை ஆயிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருந்தேன். பட் இது பார்த்தா என்னாச்சுன்னு தெரியல. பட் லைன் அப் அதை நம்ம சொல்லக்கூடாது, நமக்கு தெரியாது. ஸோ அவங்களோட விஷயம்தான் அதெல்லாம். ஸோ எனிவே, ஸோ நெக்ஸ்ட் டோர்னமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி டாப்பில் வந்து வேற லெவலில் சமம் பண்ணுவாங்கன்றதை வந்து வேண்டி கொண்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் போவோம். ஓகேங்க, ஸோ பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து இதில் வந்து யார் குவாலிஃபை இருப்பாங்க உங்களுக்கே தெரியும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய டாப் 9 தான் செமிஃபைனல்ஸுக்கு போனாங்க. ஸோ அது யார் யார் டாப் 9ல இருக்காங்கன்றதை நான் சொல்கிறேன். 1880 கேமிங்கே டீம் எக்ஸ்பாக்கு, ஓஆர் இஸ்போர்ட்ஸு, டபிள்யூஎஸ்பி கேமிங்கு, சிஎஸ்இ ஸ்போர்ட்ஸ், ஹைட்ரா அஃபிஷியலு, இனிக்மா கேமிங், டிராகன் இஸ்போர்ட்ஸ், மெடால் இஸ்போர்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த 9 டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா செமிஃபைனல்ஸ் போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 6 டீம் வந்து செமிஃபைனல்ஸ்க்கு டேரக்டாக இன்வைட்டடு. ஸோ அவங்க யாருன்ற ஸ்க்ரீன் ஆட் பண்ணுறேன். இப்போ அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு 9 டீமும் வந்து பார்த்தீங்கன்னா செமிஃபைனல்ஸ் போயிட்டாங்க. ஸோ இன்னும் ஒரு 9 டீம் தான் வந்து பேலன்ஸ் இருக்கு. ஸோ 24 9 தான் பேலன்ஸ் இருக்கு. அந்த 9 பேரும் அந்த 9 டீமும் வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற 19-ம் தேதி 20-ம் தேதி மேட்சஸ் பிளே பண்ணுவாங்களே குரூப் பி, அதுலேருந்து ஒரு 9 பேர் எடுத்து 9 டீம் வந்து அதில் போயிடுவாங்க. ஸோ இதுதான் நான் வந்து சொல்லி நினச்சேன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் போட சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ அப்பதான் இந்த மாதிரி போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேரும். சோ மீண்டும் உங்க நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திப்போம். சோ அதுக்கு இந்த வீடியோ வந்து உங்கள் கிளாஸ் 9. நன்றி, வணக்கம், டாடா, பை, டேக் கேர்.